டெமட்டோகுடையிலுள்ள வர்த்தக நிலையமொன்றில் தொழில் புரிந்த அமில பிரியங்கா அமரசிங்கா எனும் இளைஞரை கடந்த 2015 ஆண்டு டிசம்பர் மாதம் 21 தேதி ஹிருணிகா பிரேமச்சந்திரவின் பிரத்யேக பாதுகாவலர்கள் அவருக்கு சொந்தமான டிபெண்டரை பயன்படுத்தி கடத்தி சென்று தாக்கியமை தொடர்பில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பில் ஹிருணிகா பிரேமச்சந்திர மற்றும் அவரது பிரத்யேக பாதுகாவலர்கள் 8 பேருக்கு எதிராக சட்டமாதிபரினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. பிரதிவாதிகள் 8 பேரும் ஆரம்பத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்டமையினால் அவர்களுக்கு எதிராக நட்டையீடு மற்றும் அபராதத்தை விதித்து மேல்நீதிமன்ற நீதிபதி ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையை விதித்தார். இளைஞரை கடத்தி சென்று தாக்குதல் நடத்துவதற்கு உடந்தையாக செயற்பட்டமை உள்ளிட்ட 18 குற்றச்சாட்டுகளில் ஹிருணிகா பிரேமச்சந்திர குற்றவாளியாக காணப்பட்ட நிலையில் அவருக்கு 3 வருட கடூடிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது.